பிரைஸ் அல்லாஹ். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற இறைமைதன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த நாளை காணும்படி நமக்கு செய்திருக்கிறது. ஆகவே அதிசயங்களை காண, அற்புதங்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் நிறுத்த அவருடைய வாக்குகளை நாம் பார்க்கலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம் உபாகம புஸ்தகம் 30:16 நான் வாசிக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் வழிகளையும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நம் ஆண்டவர், நம்மை படைத்த இறைவன், நம் அப்பா, என்னுடைய முதல்வர், என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் இந்த வசனத்தின் மூலமாய் உணர வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அந்த சுதந்திரிக்க போகிற தேசத்தில் அல்லது வாழப்போகிற நம்ம இந்த வசனத்தில் நாம் இணைக்கும் பொழுது, நான் இனி எவ்வளவு நாள் வாழ போறனோ அந்த நாள் வரைக்கும் என் காலங்கள், என் ஜீவனுள்ள நாள் எல்லாம், சங்கீதக்காரர் சொல்ற இல்லையா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் வாழ்ந்திருக்க ரெண்டு காரியங்க. ஒன்னு, இந்த வசனத்தில் பார்க்கும்போது நாம் பிழைத்து பெருகும்படிக்கு, நிறைய விஷயங்கள்ல செத்து செத்து பிழைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஐயோ, இந்த விஷயம் என்னைக்கு நிறைய சொல்லுவோம் இல்லையா, படிக்கிறதுல இருந்து வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் செத்து செத்து பிழைக்கிறையா இந்த ஆளுகிட்ட, இல்ல செத்து செத்து பிழைக்கிறையா இந்த வேலையில, இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். அப்போ இங்க பிழைத்திருக்கும்படிக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையிலே தேறாத தேர முடியாத நிலையில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதான் சொல்ற, நீ பிழைத்திருக்கணும். அதாவது சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதுன்னு, இந்த பாடி இல்லாம எதையுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பாடியை கெடுத்துட்ட பிறகு பாடி எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. அதை நம்ம பராமரிக்காம விட்டுட்டோம்னா இந்த ஆலயத்தை கெடுத்தால், அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இது கெடுக்காதப்பா, உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன் நான், அது நீ தான் அதை மெயின்டைன் பண்ணணும். அன்னைக்கு எப்படி ஆதாமுக்கு இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன் என்று சொல்லி ஆலம்புடிக்கு வைத்தாரோ, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் உங்க பாடி, உங்க உடம்பு, உங்க சரீரத்தை நீங்க பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இது தேவனுடைய திட்டம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பங்கு. சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியல அப்படின்னா, சொந்த உடம்பே பார்க்க தெரியலன்னா, நீ என்னையா வேற காரியங்களை செய்ய போற? அதுதான் இங்க சொல்ற, நீ பிழைத்திருக்கும்படிக்கு. அப்போ நான் பிழைக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பிழைக்கணும்னா பிழைக்கிறது மட்டும் இல்ல, நான் பெருக வேண்டும். ஒரு செடி நன்றோம் அல்லது செத்து போகுது அல்லது உடைக்கப்பட்டது, அது திரும்ப என்ன பண்ணணும், துளிர்க்கணும், அது வளரணும், அது பெருகணும். இது ரெண்டு தாங்க தேவனுடைய திட்டமே. நாம் பிழைத்து பெருகும்படிக்கு, பிழைக்கணும் பெருகணும், பிழைக்கணும் பெருகணும், இதுதான் தேவனுடைய வேலை. இதெல்லாம் இறை தத்துவங்கள் கொண்டது, எல்லா படைப்புகளிலும் இருக்கிறது. இது சூரியன் செத்து போல, எந்த மரமும் செத்து போல, எந்த ஜீவனும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு, எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது. ஒன்று நூறாக நூறு பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். பிழைக்கணும் பெருகணும், பிழைக்கணும் பெருகணும். சாகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. சங்கீதம் 118 சொல்றாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வேதம் நமக்கு பல விதங்களிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் செவி கொடுக்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில அது பழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. கேட்காததை எப்படி விசுவாசிப்பீங்க, சொல்லாம எப்படி கேள்விப்படுவீங்க? அப்போ பார்த்து ஆகணும், இல்ல படித்தாகணும், இல்ல கேட்டாகணும். இதுதான் தேவனை குறித்த அறிவு. இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம், அவர் பிழைக்க செய்கிறவர், பிழைத்து பெருகும்படிக்கு. சரி, பிழைக்கணும் பெருகணும், என்னையா நான் பண்ணணும், அதுதான் தேவனை குறித்த அறிவோடு கூட நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு. என்னன்னா, இந்த தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்.
பிழைக்கிறோம் பெருகணும். அதுக்கு முக்கியமான காரணம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தேவன் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரு. எபேசியர் 1:3 சொல்ல உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு என்ன ஆசீர்வதிக்கும் படிக்கு இங்கே ஒரு சில கண்டிஷன் கொடுக்கிறாரு, என்னன்னு பார்க்கலாம். அவர் வழிகளில் நடக்கவும். அவர் வழியில நடக்கணும், தான் இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. நான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டேங்க, இதை பண்ண பாரு. தேவனுடைய திட்டத்தோடு கூட உங்கள் திட்டங்கள் இணைக்கப்பட வேண்டும். அதுதான் அதுதான் தேவனை குறித்த அறிவு. இங்க பார்க்கிறோம், அவர் வழி நடக்கணும். இது என் வழி, தனி வழி, எங்க தலைவர் வழி அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய, அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் அவருடைய விசுவாசம், அவருடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், உங்க ராஜ்யத்தில் இல்ல, இந்த உலக ராஜ்யத்தில் இல்ல, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அதை தான் தேட சொன்னாரு. உலகத்துல யார்கிட்ட போனாலும் கிடைக்காதுங்க, ஆண்டவரிடத்துல மட்டும்தான் நீதி இருக்குது. ஆண்டவரிடத்துல மட்டும்தான் அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இதுல அதிகாரம் இல்லை, இதுல துணைதனங்கள் இல்லை, இதுல அழிவுகள் இல்லை. இந்த ராஜ்யத்திலே நீடித்த வாழ்வு, பெருக்கம் இருக்கும், மாற்றமே கிடையாது. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் வழியில் நடக்க வேண்டும். அவர் வழியில் நடக்கிறோமா? இன்னைக்கு சிந்திக்கணும். இந்த வசனம் சொல்லுது, அவர் வழியில் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை அவருடைய நியாயங்களின்படி நடக்கவும் நான் உனக்கு கத்து கொடுக்கறேன்பா, கொஞ்சம் கத்துக்கப்பான்ற ஆண்டவர். கற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்க, நீங்க கத்துங்க, கத்துக்கன சொல்லி கொடுங்க. இதுக்கு ஒரு பெரிய அனுபவம் இல்லை, புண்ணியங்களே அறிவிக்கணும். எனக்கு வந்த ஆசீர்வாதங்களை நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். நான் கற்றுக்கணும்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். இதுல நீங்களும் வாழ்வீங்க, நானும் வாழ முடியும். இந்த வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை காண்பித்திருக்கிறேன். 1 Yohane 4 இருங்க, அந்த வசனத்தை வாசித்தரேன். ஏசு எதுக்கு இந்த உலகத்துல வந்தாரு? 4:9 நினைக்கிறேன். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்துக்கு அனுப்பினதினாலே தேவனுடைய அன்பு, நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிழைத்திருக்கும்படிக்கு, நம்மை வாழ வைக்கும்படிக்கு, ஜீவனிலே நாம் பிரவேசிக்கும்படிக்கு இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார், வெளிப்பட்டா. இன்னும் வாழ்க்கையில மாறலையா? இந்த ரூட்டு தாங்க, வேற ரூட்டே இல்லைங்க. பழைய உடன்படிக்கையில புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல பாருங்க, இயேசு வந்து வழிகாட்டிட்டாரு. அவர் வழி, அவர் கற்பனை. எங்க கற்பனை? வான ஏறத்தால ஏற்கனவே பார்த்த 30 அதிகாரத்துல, நீ வான ஏறத்தாலப்பா, பாதாளம் இறங்க தேவையில்லப்பா. இருக்கிற இடத்துல உன் வாயில அவருடைய வார்த்தை இருந்தா போதும். அதுதான் உனக்கு சமீபமா இருக்குது, உன் வாயில இருக்குது, உங்க சிந்தனை இதயத்தில் இருக்குது. அதை பேசு. நம்ம பாருங்களா, பிரச்சனையை பேசுறோம், கஷ்டத்தை பேசுறோம், எதையும் பேசுறோம். அதுதாங்க இருக்கும் உங்களுக்குள்ள. நீங்க பேசி பாருங்க, ஜீவனை பேசுங்க, ஜீவன் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதை பேசுறீங்களோ அது உருவாகும். பிரச்சனை பேசினா பிரச்சனை உருவாகும், மரணத்தை பேசினால் மரணம் உருவாகும். வாழ்வை பேசுங்கள். ஆண்டவர் ஜீவனை தெரிந்துக்கோப்பா, நான் கத்துக் கொடுக்கிறேன். கத்துக்கோ எங்க ஐயா, கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் ஐயா, நீனே எனக்கு சொல்லிக் கொடுக்கறது. அவ்வளவுதான், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, எந்த மாற்றமும் வராது. கீழ்படிந்தால் மட்டுமே மேல்படியிலே போக முடியும், உயரத்தில் உட்கார வைக்க முடியும். அவர் கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் மட்டுமே தேவன் நம்மை உயர்த்துவதை நாம் காண முடியும். இல்லை என்றால் உயரத்தில் இருந்தாலும் கீழே விழுந்து விடுவாய், வழிவிலகி. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி ஸ்லைடிங், அவ்வளவுதான் சைன். நம்முடைய வாழ்க்கையிலே மேலான உயர்வுக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிழைத்திருக்கும்படிக்கு நாம் பிழைக்கணும், பெருகணும். நம்மை தேவன் கற்றுக் கொடுக்கிற தேவன். என்ன கற்றுக் கொடுக்கிற? நீ பிழைக்கணும், பெருகணையா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணையா, அதுக்கு ஏன் வழி நடையா, ஏன் கற்பனையும் கிடையாது, என்னை பிடிச்சிக்கோ அப்படின்றாரு. அவருடைய வார்த்தை பிடிப்போம், வாழ்விலை மாற்றங்களை காண்போம். கற்றுத்தாரும் ஆவியானவரே சொல்லுவோம், ஜெபிக்கலாம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமாப்பா, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் கேட்போம், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவரே, எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரங்களில் விட்டுக் கொடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், எங்கள் வாழ்க்கையில் போதுமானவர். நாங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு, நாங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு, எங்களை பெருக செய்கிறவர், பிழைக்க செய்கிறவர். இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். சகல பரிபூரணமும் உமக்குள்ளே இருக்கிறது, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீ. அந்த பரிபூரணங்கள் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் மனக்கண்களிலே காண்பார்களாக, அதையே பேசுவார்களாக என்று இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறப்பா. எங்களை கற்றுக் கொடுத்து, எங்களை வாழ வைத்து, உம்முடைய வழியில, உம்முடைய பாதையில, நீத்திய பாதையில, சத்திய பாதையில ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். பரிசுத்தமான பாதை உம்முடைய பாதை, ஜீவ பாதை, நீதியின் பாதை எங்கள் கண்களுக்கு தெரிவதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிரகாசத்திலே பிரகாசம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கையின் பிரயாசங்கள் பேசுகிற, நடக்கிற, ஆண்டவரே செயல்படுகிற எல்லாவற்றிலும் உம்மை பிள்ளைகள் வெளிப்படுத்துவார்களாக, உம்மை அனுபவிப்பார்களாக, உட்கொள்ளப்படுவதாக, ஆட்கொள்ளப்படுவதாக, உதயமாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். தொடர்ந்து உடைய கிருபைகளை ஆட்கொள்ளட்டும், நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் பிழைத்து பெருகுகிறவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அதற்கு அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வழி நமக்கு தெரியும், அவர் வழியிலே நடப்போம், அவருடைய பாதையிலே அவருடைய கற்பனைகள் வேத வசனங்கள் பிடித்துக் கொள்ளுவோம், வாழ்விலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ டிலைட்ஃபுல் டே. தேங்க்யூ.